சென்னை வளசரவாக்கத்தில் ஸ்ரீதேவிக்குப்பம் ஏகேஆர் நகரில் வசித்து வருகிறார் பிரபல பாடகரான மனு. தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என தென்னிந்திய சினிமாவில் இதுவரை 30,000 மேற்பட்ட பாடல்களை பாடிய மனுவுக்கு சாகிர் மற்றும் ரஃபி என இரு மகன்கள் உள்ளனர். இவர்களில் இரண்டாவது மகனான ரஃபி என்பவர் மது போதையில் இருவரை சரமாரியாக தாக்கிய காட்சிகள் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது. சென்னை மதுரவாயிலை அடுத்த ஆலப்பாக்கம் பாரதிதாசன் நகர் 10வது குறுக்கு தெருவை சேர்ந்த கிருபாகரன் என்பவர் 16 வயது சிறுவனுடன் வளசரவாக்கம் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். ஏகேஆர் நகரில் உள்ள கால்பந்து விளையாட்டு மைதானம் அருகே சென்றபோது அதே பகுதியில் பாடகர் மனோவின் மகனான ரஃபி உட்பட 4 பேர் கிருபாகரனை சுற்றி வளைத்துள்ளனர். நாள்தோறும் டர்ஃப் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடும் ரஃபி மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டுக்கு செல்லும்போது மது அருந்துவதும், பின்னர் சாலையில் செல்வோரை வேண்டுமென்றே வம்பிழுப்பதும், சில நேரங்களில் தாக்குவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் மது போதையில் இருந்த ரஃபி உருட்டுக்கட்டையால் கிருபாகரனையும் 16 வயது சிறுவனையும் சரமாரியாக தாக்க அவரது நண்பர்களும் சேர்ந்து அடித்து உதைத்துள்ளனர். அப்போது ரஃபிக்கின் அண்ணன் சாகிரும் அங்கு வந்து கிருபாகரனை தாக்கியுள்ளார். இதில் கிருபாகரனுக்கு மண்டை உடைந்து இரத்தம் சொட்டிய நிலையில் சிறுவனுக்கும் உள்காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது இரவு பணியில் ஈடுபட்ட போலீசார் தகராறை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவலர்களை கண்டவுடன் ரஃபி உட்பட தகராறில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்ற நிலையில் கிருபாகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதல் உதவி சிகிச்சை பெற்ற கிருபாகரன் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்த நிலையில் பாடகர் மனோவின் மகன் ரஃபி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து மனோவின் வீட்டிற்கு போலீசார் செல்ல ரஃபி மற்றும் சாகிர் தலைமறைவானது தெரிய வந்தது. பின்னர் மனோவின் வீட்டில் வேலை பார்த்தவர்களும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுமான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மைக்கை எடுத்த மனோவின் சன் மைக் டைசனாக மாறி அப்பாவி இளைஞரை அடித்து உதைத்த இந்த சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக பூவிருந்தவள்ளி செய்தியாளர் விக்னேஷுடன் ராகவேந்தர்.